யதிசேகர சமாரம்பாம்யேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்வா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லாவடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதிலீலே विनतविवितभूतव्रातरक्षैकदीक्षे शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा ஆழ்வார்கள் தங்களுடைய திவ்ய பிரபந்தங்களிலே திருவேங்கடமுடையானை எவ்வாறெல்லாம் அனுபவித்து வருகிறார்கள் என்ற வரிசைக் கிரமத்திலே நம்மாழ்வாருடைய பாசுரங்களில் திருவேங்கடமுடையானுடைய அனுபவத்தை நாம் இப்பொழுது பார்த்து வருகிறோம் நம்மாழ்வார்களை செய்த முதல் திவ்ய பிரபந்தமான திருவிருத்தம் அது நூறு பாசுரங்களைக் கொண்டதாய் அமைந்திருக்கிறது அதிலே முதல் பாசுரமும் கடைசி பாசுரமும் தவிர தொன்னூற்றெட்டு பாசுரங்கள் அகத்துறையின்பால் அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது நம்மாழ்வார் நாயகியாகவும் எம்பெருமான் நாயகனாகவும் கொண்டு அவர்கள் இருவரிடையே நடைகின்ற அந்த பரிமாற்றத்தை எல்லாம் அற்புதமான பாசுரங்களாக வெளியிடுகிறார் நம்மாழ்வார் என்று இப்படி பார்த்து வருகிறோம் அதிலேயும் கூட அந்த திருவேங்கடத்து அனுபவம் அந்த திருவேங்கடம் என்கிற திருப்பதியை இடையிடையே சேர்த்து சேர்த்து அனுபவிப்பது என்பது நம்மாழ்வாருக்கு அமைந்திருக்கிறது திருவருத்தத்திலே எட்டு பாசுரங்களிலே அந்த திருவேங்கடமுடையானுடைய அனுபவம் ஆழ்வாருக்கு வாய்த்திருக்கிறது அதிலே பதினைந்தாவது பாசுரம் இப்பொழுது நாம் அனுபவிக்கவிருக்கிறோம் இந்த பதினைந்தாவது பாசுரம் களிருவினாவுதல் என்கின்ற அகத்துறையின் பால் சார்ந்தது என்று ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார்கள் அதாவது நாயகன் நாயகி இருக்கிற இடத்திற்கு வருகிறான் நாயகி ஏதோ காட்டில் இருக்கிறாள் காத்து கொண்டிருக்கிறாள் ஏதோ காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாள் தன்னுடைய தோழியோடு இருக்கிறாள் நாயகி என்பது இந்த இடத்துல பராங்குஷ நாயகி நம்மாழ்வாரை குறிக்கிறது அங்கே வந்த நாயகன் அவன் என்ன செய்கிறான் இந்த நாயகியை பார்த்த உடனே அவளிடத்தில் அவளுடைய கண்ணழகிலே மிகவும் ஈடுபட்டு விடுகிறான் ஆனாலும் நேரே அவளிடத்தில் போய் பேசுவதற்கு இவனுக்கு தயக்கம் அதனால் என்ன சொல்கிறான் நான் இப்பொழுது ஒரு யானையை துரத்தி கொண்டு வந்தேன் அந்த யானை இந்த பக்கமாக சென்றதா என்று அவளை பார்த்து கேட்பானான் இதற்குத்தான் களிர் வினாவுதல் என்று பெயர் நேரடியாக பேசுவதற்கு தயங்கி ஏதோ தான் ஒரு காரியார்த்தமாக வந்ததாக சொல்லி அதை விசாரிப்பது போல அப்படி அவளோடு பேச்சு கொடுத்து பிறகு அவளோடு சேர்தல் என்று இது தமிழ் இலக்கியங்களிலே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன அகத்துறையிலே அப்படி அவன் களிரு வினாவுகிறானான் அப்படி களிர் வந்ததா என்று வினாவுகின்ற காலத்தில் உங்களுடைய கண் என்ன அழகாக இருக்கிறது என்று அந்த கண்ணழகையும் சொல்லுகிறான் அப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள் அப்பா நீ பேசுவதற்கும் நீ கேட்பதற்கும் ஒன்றும் சம்பந்தமில்லாமல் இருக்கிறது யானையை தேடி நீ கன்னழகை பற்றி எதற்காக சொல்லுகிறாய் இதையெல்லாம் பிறர் கேட்டால் என்ன நினைப்பார்கள் என்று இப்படி சொல்லுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது கயலோ நுமகன்கள் என்று களிருவின் அவிநித்தீர் அயலோர் அரியலும் ஈதி என்ன வார்த்தை கடல் கவர்ந்த புயலோடுலாங் கொண்டல் வண்ணன் புனவேங்கடத்தெம்மொடும் பயலோவிலீர் கொல்லை காக்கின்ற நாளும் பலபலவே நாயகனை மறுத்து கூறுகின்றாள் அது தோழி சொல்லுகிறாள் என்றும் சொல்லலாம் இல்லது நாயக்கியே சொல்லுகிறாள் என்றும் சொல்லலாம் என்ன அவள் சொல்லுகிற வார்த்தை நாயகனை பார்த்து நீர் களிரு வினவி நிற்றீர் களிறு வினவி நிற்றீர் என்றால் இங்கு நான் ஒரு மதம் பிடித்த யானையை துரத்தி கொண்டு வந்தேன் அது இந்த வழியாக போயிற்றா என்று அவன் கேட்கிறான் அதற்குத்தான் அவன் வந்திருக்கிறான் களிறு வினவி நிற்றீர் ஆனால் அதே சமயத்திலே நீங்கள் என்ன வார்த்தையை சொல்லுகிறீர் கயலோனு என்று அடடா உங்களுடைய கண்கள் என்ன மீன் போல இருக்கின்றனவே மீன்கள் தானா இவை இவை கண்களா அல்லது மீன்களா என்று அந்த கண்ணழகை வர்ணிக்கிறானாம் இந்த நாயகன் கயலோனும் கண்கள் என்று கண்கள் என்ன மீன்களா என்று கேட்கின்ற நீர் களிரிவின் அவிநிற்றீர் யானை இந்த பக்கமாக சென்றதா என்றும் கேட்கிறீர் இது ரெண்டுத்துக்கும் ஒன்றும் தொடர்பே காணோமே நீர் யானையை தேடிக்கொண்டு வந்தீர்களா அல்லது என்னுடைய கண்ணழகை வர்ணிப்பதற்கு வந்தீரா எதற்கு வந்தீர் சொல்லும் என்று கேட்பது போல கயலோனு ம கண்கள் என்று களிரிவின் அவிநிற்றீர் அயலோர் அரியிலும் இது என்ன வார்த்தை அயலோர் அறியில் இன்னும் சுற்றி அறிந்து கொண்டால் இது என்ன வார்த்தை என்றால் அவர்கள் என்ன நினைத்து கொள்வார்கள் திடீரென்று பெண்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஆடவன் வந்து புகுவது அந்த ஆடவன் அந்த பெண்ணை பார்த்து என்ன அழகாக இருக்கிறது உன்னுடைய கண் என்று சொன்னால் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் ஏற்கனவே நம் இருவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்றல்லவா நினைப்பார்கள் இது என்ன வார்த்தை அயலோர் அரியலும் அயலோர் தெரிந்து கொண்டால் இது என்ன வார்த்தை என்று சொன்னார் அதற்கு ஏன் நான் அப்படி கேட்டதிலே என்ன தவறு என்று அவன் கேட்டான் போலும் உடனே சொல்லுகிறாள் பா எங்களுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு ஏதாவது நானும் நீங்களும் சேர்ந்து கூட்டுப் பயிர் ஏதாவது செய்கிறோமா அதாவது இந்த நிலத்தை உழுவதுக்கு முதலான காரியங்களிலே நீ ஏதாவது எங்களுக்கு ஏற்கனவே தொடர்புடையவனான நீ இல்லையே என்று சொல்லுகிறாளாம் அதுதான் மேல் பகுதி என்ன சொல்லுகிறார் அரியிலும் ஈதன்ன வார்த்தை கடல் கவர்ந்த புயலோடுலாங் கொண்டல் வண்ணன் புனவேங்கடத்து எம்மோடும் பயலோவிலீர் கொள்ளை கொல்லை காக்கின்ற நாளும் பலபலவே நாங்களும் இந்த கொல்லை கொள்ளையினால் அங்கே இருக்கக்கூடிய நிலம் அதை காத்து பலபலவே பல பல நாள்களாக இந்த கொள்ளையை காத்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கிற பொழுது ஒரு காலம் உம்மோடு எமக்கு எந்தவித தொடர்பும் ஏற்பட்டதில்லையே உம்மை நான் யாரென்றே தெரிந்து கொள்ளவில்லையே இது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா அதாவது திருவேங்கடத்திலே இருக்கிற கொள்ளையாம் அதான் அது திருவேங்கடத்தை அனுபவிப்பதற்கு அவர் சொல்லுகிறார் இது இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால் அது திருவேங்கடத்திலே இருக்கிற இடம் இது அந்த திருவேங்கடம் எப்படிப்பட்டது என்றால் அது அங்கே எழுந்துள்ளிருக்கிற கொள்ளிருக்கிற எம்பெருமானை வர்ணிக்கிறார் இது எப்படிப்பட்ட இடம் என்னால் கடல் கவர்ந்த புயலோடு உலாம் கொண்டல் வண்ணன் கடல் கவர்ந்த புயல் என்றால் மேகத்து அதாவது தண்ணீரை கடலிலிருந்து நன்றாக பருகின ஆழி உழுபுக்கும் முகர்ந்து கொடு ஆர்த்தி ஏரி என்று சொல்லப்பட்டபடி அப்படி அந்த தண்ணீரை முழுவதுமாக பருகின மேகம் போலே கருத்திருக்கிற எம்பெருமான் என்று எம்பெருமானை சொல்கிறார்கள் கடல் கவர்ந்த புயலோடுலாம் கொண்டல் வண்ணன் கொண்டல் வண்ணன் என்றால் கொண்டல் போன்ற மேகம் போன்ற நிறத்தை உடையவன் கடல் கவர்ந்த புயல் அந்த கடல் கடலிலே இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாம் பருகிக்கொண்ட கருத்த மேகம் போன்ற திரு நிறத்தை உடைய திருமேனிய உடைய எம்பெருமான் என்று கடல் கவர்ந்த புயலோடுலாங் கொண்டல் வண்ணன் அவனுடைய புனவேங்கடத்தி எம்முடும் அவனுடைய வேங்கடத்திலே இருக்கிற எம்மொடும் பயலோவிலீர் நீர் நீர் என்று நாயகனை பார்த்து சொல்லுகிறாள் பயலோவிலீர் கூட்டு உடைய உமக்கும் எமக்கும் எந்த விதமான கூட்டும் கிடையாது நாங்கள் இந்த திருவேங்கடமலையிலே பல பல நாளாக கொள்ளை காத்து கொண்டிருக்கிறோம் அப்படி கொள்ளை காத்து கொண்டு இருக்கிற எங்களுக்கு உம்மோடு எந்த தொடர்பும் இருப்பதாக தெரியவில்லையே அப்படி இருக்கிற பொழுதோ நீர் வந்து இங்கே என்ன சொல்லுகிறீர் யானை இப்படி சென்றதா என்று கேட்பது போலே வந்து ஒரு வார்த்தையை சொல்லி உடனே கண்கள் கயல் போல இருக்கிறது என்றும் சொல்லுகிறீரே இது என்ன வார்த்தை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் இப்படி சொல்லுவதாக சொல்லுகின்ற பொழுது அந்த தங்களை அந்த நாயக்கியானவள் தாங்கள் புனங்காக்கவர்தாகும் கொள்ளை என்னாலும் நிலம்தான் அந்த நிலத்தை காப்பதாகவும் அந்த நிலம் திருவேங்கடத்தைச் சேர்ந்தது என்று சொன்னபடினாலே தானும் திருவேங்கடத்தை சேர்ந்தவள் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுவதாகவும் இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது கீழே கூட ஒரு பாசுரத்தை நாம் பார்த்தோம் வட திருவேங்கட நாட வள்ளி கொடிகால் என்று திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய அழகிய பெண்களே என்று அவன் சொன்னதாக இருக்கிறது இப்பொழுது இவளும் என்ன சொல்கிறார்கள் திருவேங்கடமலையைச் சேர்ந்த பெண்ணான என்னிடத்திலே வந்து நீர் இப்படி கயலோனும கண்கள் என்று வினவி நிற்கிறீரே இது என்ன வார்த்தை என்று சொல்லுவதாக அப்படி ஒரு திருவேங்கடமுடைய திருவேங்கடத்தினுடைய அனுபவம் இங்கே ஏற்படுகிறது இதையும் கூட உட்கருத்து சுவாபதேசம் என்னவென்றால் இந்த இடத்திலே கண் என்கிறது ஆழ்வாருடைய அந்த ஞானத்தை குறிப்பிடுகிறது கண் என்று சொன்னால் அது உட்பொருளிலே ஞானம் ஞானம் என்னால் எப்பேற்பட்ட ஞானம் அது என்று எம்பெருமானே கொண்டாடுகிறான் ஆழ்வாருடைய ஞானத்தை எம்பெருமான் தான் மயரோர மதில் மருளினான் அல்லது இந்த பாசுரத்தில் கொண்டாடுபவர்கள் ஆழ்வாருடைய அடியவர்களான பாகவதர்கள் என்று அப்படியும் ஒரு சுவாபதேசம் காட்டலாம் ஆ சுவாபதேசத்தில் அடியவர்களான பாகவதர்கள் அந்த ஆழ்வாருடைய திருக்கண் திருக்கண் என்றால் அந்த ஜானம் அந்த ஜானத்தை கொண்டாடுகிறார்கள் இது எப்பேற்பட்ட ஜானம் கயலோ கண்கள் என்று என்று சொல்லுகிறாள் இந்த காலத்திற்கு சேர நாம் பொருள் சொல்ல வேண்டுமென்றால் இந்த மீன்கள் என்று சொல்லுகிறோமே அந்த மீன்களுக்கு ஒரு கண் பார்வையிலே ஒரு பெரிய விசேஷம் சொல்லப்படுகிறது என்ன சொல்லப்படுகிறது என்றால் அது எல்லா திக்குகளிலும் தன்னுடைய கண்ணாலே பார்க்கக்கூடியதான் அதாவது நன்றாக தெளிவாக சொல்லுவதானால் முந்நூற்று அறுபது டிகிரி அந்த மீன்களுக்கு கண் பார்வை உண்டு என்று சொல்லுகிறார்கள் அதுபோல எம்பெருமான் அருளிய மயரோர மதிநலத்தாலே ஆழ்வாருடைய ஞானமும் எப்படிப்பட்டது என்றால் எல்லா பொருள்களையும் உள்ளபடி அறிந்து கொள்ளக்கூடிய தத்துவ அப்படியே விழாக்குலை கொண்டு அனுபவிக்கும்படியான தெரிந்து கொள்ளும்படியான அப்படிப்பட்ட விசேஷமான ஜானத்தை உடையவர் ஆழ்வார் அந்த ஆழ்வார் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் இந்த கடல் கவர்ந்த புயலோடுலான் கொண்டல் வண்ணன் புனவேங்கடத்தி எம்மோடும் என்று சொன்னபடியினாலே அந்த கடல் கவர்ந்த புயலோடுலான் கொண்டல் வண்ணனான திருவேங்கடமுடையான் அந்த திருவேங்கடமுடையானுடைய அபிமானத்திலே ஒதுங்கினவர் என்று நம்மாழ்வாருக்கு அது ஒரு தனிப்பெருமையாக அதை நாம் இங்கே கொள்ளலாம் அப்படி எம்மோடும் பயலோவிலீர் எம்மோடு உங்களுக்கு என்ன கூட்டு என்று கேட்டதன் மூலமாக பாகவதர்கள் அவர்களை பார்த்து ஆழ்வார் சொல்லுகிறார் நீங்களும் என்னோடு வந்து சேருங்கள் பகவானை எல்லோருமாக சேர்ந்து அனுபவிக்கலாம் இப்படி எங்களோடு கூட்டு இல்லாமல் இருக்கிற நீங்கள் என்னை பார்த்து என்னுடைய ஞானத்தை மட்டும் கொண்டாடுவதனாலே என்ன பயன் என்று இப்படி சொல்லுகிறார் என்றும் கூட சில விதமாக பொருள் காட்டலாம் எல்லாம் சுவாபதேசம் என்று ஒன்று ஆச்சாரியர்கள் தனியாக காட்டியிருக்கிறார்கள் மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இது அகத்துறையிலே இருக்கக்கூடியதாக இப்படி யாரோ ஒரு நாயகன் வருகிறான் அவன் களிறு வினவுகிறான் இந்த பக்கமாக யானை வந்ததா என்று வினவுகிறான் வினவுகின்ற காலத்தில் அந்த நாயகனுடைய கண்ணழகையும் கொண்டாடுகிறான் என்று சொல்லுவது போல இங்கேயும் கூட வேறு ஏதோ காரியமாக வந்தவர்கள் கூட அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் அந்த ஆழ்வாருடைய ஞானத்தை கொண்டாடுகிறார்கள் அற்புதமான ஜானம் படைத்தவராய் இவர் இருக்கிறாரு என்பதைத்தான் கயலோனு மகன்கள் என்று சொன்னதாகவும் அதே போல ஆழ்வாருக்கு உண்டான சம்பந்தம் அது திருவேங்கடமுடையான என்று அதை காட்டுவதற்காகத்தான் கடல் கவர்ந்த புயலோடுலாங் கொண்டல் வண்ணன் புனவேங்கடத்து எம்மொடும் என்று அந்த புனவேங்கடத்திலே இருக்கக்கூடிய எம்மோடு என்று சொன்னபடினாலே அந்த திருவேங்கட மலையிலே சம்பந்தமுடைய ஆழ்வார் அந்த திருவேங்கட மலையிலே இருக்க எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய விசேஷமான கட்டாட்சத்தை பெற்ற ஆழ்வார் என்ற அந்த அர்த்தமும் இந்த பாசுரத்திலே துவனிக்கும்படியாக அது அமைந்திருக்கிறதை ஆழ்வாரே வெளியிட்டுக் எப்படி வெளியிட்டுக் கொள்ளுகிறார் என்னால் இந்த அகத்துறையின் பால் இருக்கக்கூடிய விஷயமாக அதை தெரிவிப்பதாக இப்படி பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன இப்படி ஆழ்வார்க்கும் திருவேங்கடத்திற்கும் உள்ளான தொடர்பு இது திருவருத்தத்திலே அகத்துறையிலேயும் கூட இன்னும் பல பல பாசுரங்களிலே வெளிப்படுத்த இருக்கிறது தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடனிவாசாய ஸ்ரீநிவாசாயமங்களம் ஸ்ரீமது சுந்தரஜாதிர்முனிமானசவாசினே சர்வலோகநிவாசாய மங்களம்